வரவங்கெல்லாம் புக்கு வாங்கிட்டு போவாங்க, படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு புக்கு கூட நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, பேசுறதெல்லாம் கேட்பேன் நான். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து ஃபுல்லாக ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படி ஃபோன் பேசுகிற விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இப்போ 15 வருஷமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் கால் வர்றவங்கக்கிட்ட எல்லாமே பேசுவாங்க. பேசும்போதெல்லாம் கூட நான் வேலை பார்த்துட்ருப்பேன், இவங்க பேசுறது உட்காந்து கேட்குறதெல்லாம் கிடையாது. அப்பயும் வந்து அதுவாக வந்து காதில் விழுந்தது தான், நம்மளாம் உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு அப்படி கேட்டால் தான் எப்பயோ வந்துருப்போமே. 10 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. அப்படி வந்து இந்நேரம் பல தடவை சாரி வந்துருக்கீங்களே, ஏதோ மெசேஜ் வந்துருக்கு காண வேணும்னா என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். அந்த மாற்றத்தை அன்றைக்கி நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், நல்ல காலையில் அப்படி நடந்ததே ஒரு அறிகுறியே இல்லாமல் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி நிகழ்ந்தது ஆச்சரியமாக இருந்தது. இங்கே என் தப்புல நான் முடிச்சுக்கிட்டேன், அது வந்து நான் இவ்வளோ நாளாக வச்சுருந்தது எல்லாமே நான் தான் தப்பு, நான் தான் தப்புன்னு பிடிச்சி வச்சுருந்தது தான் இங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. இங்கே என் மேலே தப்பு இல்லை, நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை உட்காந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ரொம்ப கடினமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இல்லை. நீ இந்த ஆங்கிள் எனக்கு சில பேர்த்துக்கு புரியலன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஆங்கிளில் புரிஞ்சாதான் புரிஞ்சதுன்னு கிடையாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேலை இல்லை, நமக்கு எதுவும் செய்ய முடியாது, அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு எந்த கோணத்தில் புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சது புரிஞ்சது தான். இல்லை நான் யாரில் எனக்கு புரியல அதனால் அது வேலை செய்யாதோன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சால் புரிஞ்சு வச்சான், அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ண வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டம்மா வந்து இவங்க வந்து அன்புக்கரசி ஒரு ஒய்ஃபு, இவங்க வந்து எங்களுக்கு திருமணமாகி இப்போ வந்து 26 ஆண்டுகள் ஆகுது. ஐயாவை நாங்கள் சந்தித்து இப்போ 15 ஆண்டுகள் ஆகுது. ஐயாவை சந்தித்து ஒரு 5-6 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இவங்க வந்து இவர் செஞ்சால் நல்லது தான் செய்வார்னு எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. நான் ஐயா கூட எந்த ஊருக்கு போனாலும் எந்த பணி செஞ்சாலும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு ஐயா வீட்டுக்கு வந்தாலும் உபசரிச்சுட்டு இது நல்ல வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டாங்களே தவிர என்ன சொல்லித்தராங்கன்னு தெரியாது உங்களுக்கு. நானும் இவனுக்கு எப்படியாவது சொல்லி கொடுத்தலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இந்த கான்செப்ட் வந்து நம்ம கேம்ப்லலாம் பேசுகிறோமே, வீட்டுக்காரமாவும் புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லா வசதியாக இருக்குமேனு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவங்க கில்ட் ஆகிட்டு என்னை சரி பண்ணிக்கணுங்கிற முயற்சியிலே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தவறு செய்யலை, நான் அவங்களுடைய மிஸ்டேக்கான வச்சு நான் அவங்கள வந்து குற்றம் சொல்லிட்டேன். அவங்க அப்போ என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை நான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு இந்த கில்ட் இருந்து விடுபட்டாங்க. இந்த விடுபட்ட உடனே நான் அந்த 6-7 வருஷமாக என்னென்ன சொன்னனோ அதோட அர்த்தம் எல்லாம் புரிஞ்சிட்டாங்க. புரிஞ்சிட்டு பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. இது 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 வந்து என்னன்னு புரியாதப்பயே மிகப்பெரிய உதவியாக இருந்தவங்க. என்னென்னு புரிஞ்சிட்டு அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பணிகளில் வந்து 75% அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த கவுன்சிலிங், ஃபோன் பேசுகிறது எடுத்துகிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் குறைஞ்சது மட்டும் இல்லை, உண்மையில் நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும், ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னா எங்களுக்கு ஒரு புரிதல், இந்த லைஃப் அந்த இந்த ஒரு வாழ்க்கையை கடக்கிறதுக்கு நமக்கு இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். நிறைவோடு கடக்கிறதுக்கு இந்த புரிதல் வேணும். அந்த புரிதல் ஆமாம் இல்லை, அதுதான் இங்கே நீ அப்படி இங்கே மேலே அங்கே உட்காந்துருக்கோம். இவங்க அனுபவத்தை இவங்கக்கிட்டேயே கேளுங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரம் குறைஞ்சிச்சு. அப்புறம் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே கணவன் மனைவியாக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சந்ததி முதற்கொண்டு அவங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க ஞானம் பெற்றாலே அவங்க குடும்பம் வந்து சுபிச்சம் அடையும்னு சொல்லுவாங்க. இருவரும் அடைஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். 20 ஆண்டுகளாக போராடினவங்க கூட புரிஞ்சிட்டு லைஃப்பை அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோவாக பல ஓட விட்டாங்க. லைஃப்பை வந்து ரொம்ப எளிமையாகவும் மகிழ்வாகவும் ஈஸியாக கடந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நிலைக்கு வரணும்னா இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். இவங்க புரிதலை இவங்க மூலமாக கேட்கும்போது கொஞ்சம் அது உங்களுக்கு ஒன்று நல்லா பயனுள்ளதாக இருக்கும். என் பேர் அன்புக்கரசி. ஓகேங்களா, அதாவது வந்து எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. அதை பற்றியான ஒரு அறிஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லாமையும் இருந்தது. இவங்க வந்துட்டு ஆன்மீகத்தில் எல்லா தேடுதல் எல்லாமே இருந்தது. அது என்ன தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்க, ஏன் தேடுறாங்க எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்குது,
இது வேணும் அப்படின்றது வந்து மனசுனா என்னன்னே முதல்ல தெரியல. எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அங்கே சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஒரு தேடல்ன்றது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இவங்க வந்து அப்படி எல்லாம் பார்த்து அப்புறம் கடைசியாக வந்து ஐயா கிட்ட வந்து நின்னதுக்கப்புறம் வந்து ஐயா வீட்டுக்கு வராங்க, ஐயாவுக்கு எல்லா வேலையும் நாங்கள் பார்க்குறோம், இவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஏதோ ஒன்று ஒரு பெரியவங்களுக்கு பண்ணுறாங்க, அதனால் மற்றவங்க எல்லாருமே வந்து பலன் அடைகிறாங்க. அந்த பலன் சொல்லும்போது ஓகே நல்லது செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுது. இப்படி ஆன்மீகம் எதுவும் தெரியாதுனாலும் ஒரு பக்கம் என்னன்னா எனக்கு வந்து கில்ட் கொஞ்சம் அதிகமாகவே, எந்த ஒரு விஷயத்தினாலும் அந்த கில்ட்டு காரணம் இவர் மட்டும்தாங்க, வேற யாருமே கிடையாது. ஏன்னா நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஏதாவது கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், கோபம் வந்து கொஞ்சம் படபடன்னு பேசுவேன், அப்புறம் வந்து அது ஒரு வேலை செஞ்சால் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதை திருத்திக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்கக்கிட்ட கோபமாக ஒரு வார்த்தை கூட வரவே வராது, எவ்வளோ சாஃப்டாக சொல்லுவாங்க. அதுக்கே எனக்கு கில்ட் ஆகும், என்னடா இது திட்டுறது கூட இப்படி திட்டுறாங்க, நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறது கூட பொறுமையாக செய்ய மாட்டேங்கிறோம், இவங்க நம்ம பண்ண தப்புக்கு சொல்கிறதுக்கு கூட சத்தம் போடாமல் இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறாங்க, இவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ட்டு அதுக்கும் சேர்ந்து கில்ட் ஆகிக்கிட்டு அதுக்கும் கோவப்பட்டு உட்காந்துட்டு தான் இருப்பேன் நான். அப்படி ஏதாவது சொன்னாங்கனாலும் சாஃப்டாக தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம ஏன் இன்னும் சரி பண்ணிக்க மாட்டேங்கிறோம், இன்னமும் இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எதுவுமே சரியாகவே மாட்டேங்குது, எந்த விஷயமுமே மாறவே இல்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ 2017 வரலும் எந்த விஷயமும் மாறல, அழுகாச்சு. எதுனாலும் முதல்ல இவங்க சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இவங்க சொன்னாங்கன்னா முதல்ல கண்ணு தண்ணி தான் வரும். எதுக்கு வர்றதும் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம சரி பண்ணணும் இல்லை, ஏன் நம்ம வந்து இன்னும் மாறாமல் இருக்கோம் அப்படின்னு எதுக்குனாலும் முதல்ல கண்ணு தண்ணி வரும், சரி பண்ணிக்கணுங்கிற போராட்டம் இருக்கும், அதை எந்த வகையில் சரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற போராட்டம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க வந்துட்டு ஒரு என்ன, அதாவது இவங்க நிறைய விஷயம் நடக்கும், நிறைய விஷயம் நடந்தாலுமே இவங்க மேலே தப்பு இருந்தால் கூட அந்த தப்பு நான் தான் பண்ணுனேன், நானே தலையில் தூக்கி போட்டு உக்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிற விஷயம் நிறைய நடந்தது. அப்படி இருக்கும்போது ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஆஃபீஸ் போயிடுவாங்க, இவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா என்ன சாஃப்ட் தான் சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காத வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. நமக்கு என்னென்னா நம்மளால் ஏன் மாற முடியல, இன்னமும் இப்படியே இருக்கமேன்னு உட்காந்து அழுதுகிட்டு அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வேறு ஏகப்பட்ட மெசேஜ் போகும், சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் எங்கிட்ட நீங்கள் பேசுங்க, இப்படி எல்லாம் எதுவும் அதாவது இந்த சாஃப்ட்வேர் சொல்கிறதுமே நமக்கு பிடிக்காது, நார்மலாக பேசாமல் இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே, இல்லை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை அவசரத்தில் பேசாமல் போயிட்டோம் பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே உட்காந்துட்ருப்பேன், எந்த வகையிலையாவது அதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறது. அது வந்து அப்படி பிடிச்சிருக்கேன் இப்போ நினச்சா அது சிரிப்பாக வருது, என்னடா இப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன வாக்கு வீடு தான் ஆஃபீஸே, அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் கொரியர் பண்ணுறோம், பகவத் பாதை வந்து மேகசின் எல்லாத்துக்கும் அனுப்புறது எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருந்து பண்ணுறோம், வரவங்கள்லாம் புக்கு வாங்கிட்டு போவாங்க, படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு புக்கு கூட நான் படிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, பேசுறதெல்லாம் கேட்பேன் நான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஃபுல்லாக ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படி ஃபோன் பேசுகிற விஷயத்த கேட்டுகிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட வந்து இப்போ 15 வருஷமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் கால் வர்றவங்கக்கிட்ட எல்லாமே பேசுவாங்க, பேசும்போதெல்லாம் கூட நான் வேலை பார்த்துட்ருப்பேன், இவங்க பேசுறது உட்காந்து கேட்குறதெல்லாம் கிடையாது, அப்பயும் வந்து அதுவாக வந்து காதில் விழுந்தது தான், நம்மளாம் உட்காந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு அப்படி கேட்டதா எப்பயோ வந்துருப்பேன், 10 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. என்னென்னா அப்போ வந்து அவங்க பேசிருக்கும்போது என்னம்பாங்க, தானாக வந்ததா நீங்களாம் கொண்டு வந்தீங்களாம்பாங்க, எனக்கு இதெல்லாம் புரியாதப்பெல்லாம் தானாக வந்ததா என்ன தானாக வந்துச்சு, இவங்க எதை கேட்குறாங்க அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போ அதை வந்து ஒரு தாட் வரும், ஆனால் அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு தான் தேவையில்லையே, எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அங்கே தேவையில்லை அப்படின்ற விஷயம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட் எப்படி வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நான் தப்பாக எதுவும் நினைக்கல, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் முடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு நடந்த விஷயம் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட
எதுக்காகவும் அதை பற்றி திரும்ப பேசவும் இல்லை, ஒரு கண்ணு தண்ணி வரல, அதுக்கான ஒரு சாரி மெசேஜ் போடல, எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததாவே இல்லாத மாதிரி இருந்தது, அதனோட சுவடே இல்லை. எனக்கு வந்து இந்நேரம் பல தடவை சாரி வந்துருக்கீங்க, ஏதோ மெசேஜ் வந்து காண வேணும்னா என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். அந்த மாற்றத்தை எனக்கு நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், நல்ல காலையில் அப்படி நடந்ததே ஒரு அறிகுறியே இல்லாமல் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி நிகழ்ந்தது ஆச்சரியமாக இருந்தது. அப்படி வந்து அப்படி அது வந்து அது எனக்கு இதுதான் அப்படின்றது தெரியவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த தப்பாக இருந்தாலும் நான் மட்டும்தான் தப்பு பண்ணுவேன், எனக்கு நான் சரி பண்ணணுன்ற பொறுப்பை வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற விஷயம் அங்கே வந்து தேவையில்லை. இங்கே என் தப்புலன்னு நான் முடிச்சுக்கிட்டேன், அது வந்து நான் இவ்வளோ நாளாக வச்சுருந்தது எல்லாமே நான் தான் தப்பு, நான் தான் தப்புன்னு பிடிச்சி வச்சுருந்தது தான் இங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. இங்கே என் மேலே தப்பு இல்லை, நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை உட்காந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அடுத்து இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஏன்னா முடிஞ்சதை பற்றி நம்ம உட்காந்து யோசனை பண்ணுறதுனால ஒரு யூஸுமே ஆக போகிறதில்லை. இதை முடிஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து வீட்டில் ஒரு என்னென்னா தண்ணி டேங்க்கு வந்து கீழே இருக்கும், வாட்டர் டேங்க் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது வீட்டில் கடைசி எண்டில் அந்த தண்ணி டேங்க்கு, அந்த டேங்க்கு தண்ணி நம்பிச்சுன்னா வீடு ஃபுல்லாக வந்துடும். வீடு ஃபுல்லாக வந்துச்சுன்னா வீட்டில் என்னென்னலாம் கீழே இருக்கோ எல்லாம் நனைஞ்சிரும். புக்கு வந்து முன்னாடி அந்த கடைசி வந்து தண்ணி டேங்க்குனா முன்னாடி ஃபஸ்ட் ரூமில் வந்து ஆஃபீஸ் ரூம், அங்கே தான் ஐயாவோட புக்ஸ் எல்லாமே இருக்கும், பெட்டு இது சோஃபா எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் இருக்குமோ தண்ணி வந்துனா எல்லாமே நனைஞ்சிரும். இப்படி ஒரு வந்து சூழ்நிலை நாங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா மாமனார் மாமியார்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க தண்ணி டேங்க் திறந்துருந்தது எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அது எப்பயுமே அது வந்து திறந்துருக்குன்னா சொல்லுவாங்க, அதை சொல்லவும் இல்லை. நைட்டு தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாகிருச்சு, வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இதுதான் தரேன்னா இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நிற்கிது. காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்குறேன், எங்களுக்கு வந்து ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில், எழுந்திரிச்சு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே மிதந்துட்டுருக்கு தண்ணியில் வீடு ஃபுல்லாக. எனக்கு பார்த்தோன்னே சரி ஓகே தண்ணி உள்ளே வந்துருச்சு, நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் பாட்டு கீழே வந்தேன். எல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்து முதல்ல ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வேக்யூம் கிளீனர் எடுத்தேன், உட்காந்து எல்லா தண்ணியும் பிடிச்சி எல்லாத்தையும் வெளில எடுத்து ஊற்றிட்டு ஓகே இது நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு நான் பாட்டு என் வேலையை பண்ணிகிட்ருக்கேன். இதை இவங்க வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏமா என்னை கூப்பிட்டுருக்கலாம் இல்லைன்னாங்க. என்னங்க பண்ணுறது, தண்ணி வந்துருச்சு அதுக்கான வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அவ்வளோதான். இதுதான் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு ஆயிடுச்சு. அதே இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடியெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து அதுக்கு கோவப்பட்டு இவங்களை கூப்பிட்டு சத்தம் போட்டு பசங்களை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்களும் வேலையை பாருங்க, நான் மட்டும் ரெண்டு வேலையை பார்க்கணுமா, தண்ணி நம்புறது கூட்டி எல்லாமே பார்க்கணும் தானே வாங்க அப்படின்னு சொல்லி பசங்களையும் கூப்பிட்டு இதில் மாமனார் மாமியாரையும் மனசுக்குள்ளேயே சத்தம் போடுவோம். இவங்க சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு தெரியாது, சொல்லியிருந்தா நாம கேர்ஃபுல்லாக பார்த்துருப்போம் இல்லை, ஏன் விட்டுட்டு போனாங்க, சொல்லாமல் இவங்க ஊருக்கு போய் நம்ம இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே எவ்வளோ போராட்டமாக இருக்கும். இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னென்ன, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னென்ன, மனசோட இயக்கத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நாம் பிடிச்சி வச்சிட்ருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம அந்த பிடிச்சி வைக்கிறத விட்ட உடனே மனசில் எப்படி வேணாலும் வரட்டும், ஆனால் செயல் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற விஷயந்தான் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்க முடியுது ஈஸியாகவே. என்னதான் நம்ம வந்து மனசில் வந்து ஒரு இப்போ எப்படி இருக்குன்னா அதே சூழ்நிலை தாங்க, அதே மனுஷங்க தான், அதே வீடு தான், எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் மூவ் பண்ணும்போதும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என்ன ஏன் இப்படி சொன்னாங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஏன் இப்படி பண்ணுனேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எனக்கு எனக்குன்னு நான் என்னக்குள்ளேயே பார்த்துட்டே இருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா எனக்குள்ளே எதையுமே பார்க்க தேவையில்லை, எல்லாமே புறம் மட்டும்தான். மனசில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ட்டுக்கு நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த கண்ணாடியில் என் பிம்பம் தெரியுதே தெரியுதுன்னா கண்ணாடி முன்னாடி நின்னா தெரிய தானே செய்யும், அது கண்ணாடி முன்னாடி நின்று தெரியவே கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஆளே இல்லாமல் தான் இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் நமக்கு வரும் தான், எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும்,
அப்படின்றத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, கவனம்ங்கிறது ஒரே விஷயம் தாங்க, அது வந்து ஒரே ஒரு இதுதான், கவனம்ன்றது ஒன்றே ஒன்று தான், அது ரெண்டு மூணு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த இடத்துல உங்களோட வெற்றி வந்து வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த தியானம் பண்ணும்போது கூட கேட்டீங்க, அந்த ஃபேனை பார்த்தோன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே வராதா எண்ணம் அப்படின்னீங்க. நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே அங்கே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உள்ளே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் உள்ளே வருதான்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ ஃபோக்கஸை வந்து மனசு பக்கம் கொண்டு போயிடுறீங்க. ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரே ஒன்று தான், ரெண்டு கிடையவே கிடையாது. எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம், நீங்கள் மனசை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது பயங்கரமாக கூட்டிகிட்டு போயிடும், எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ கூட்டிகிட்டு போயிடும். அப்படி கூட்டிகிட்டு போய் போய் தான் எல்லாத்துக்கும் இங்கே உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்குது, எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்குது. மாற்றி 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 எதையாவது ஒன்று நினச்சி அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்புல அவ்வளோ தொந்தரவுகள் வருது. எல்லா தொந்தரவுக்குமான காரணம் நம்ம மனசு மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. வெளியில் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை சமாளித்து போகிறவங்களுக்கு எந்த தொந்தரவுமே பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் அதை வந்து ஏற்றுக்காமல் நீங்கள் அக்செப்ட் மட்டும்தான், அக்செப்ட் ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு தொந்தரவே தெரியாது. இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, நான் இவங்களுக்கு இப்படி பண்ணலை, எனக்கு ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கும்போது அங்கே அக்செப்டே கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு, அந்த எதிர்பார்ப்பு தான் இங்கே நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அக்செப்ட் பண்ணி பாருங்கள், அவங்க இவ்வளோதான், இவங்கன்னா இப்படி தான், அவங்கன்னா அப்படிதான் அப்படின்ட்டு எல்லாத்தையும், சூரியன்னா சுடதான் செய்யும், நிலானா நல்லா சில்லுன்னு வெள்ளையாக அழகாக தான் இருக்கும், முருங்கைக்கானா நீட்டமாக தான் இருக்கும், பூசணிக்கானா குண்டாக தான் இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிரச்சனையே இருக்காது. இங்கே அக்செப்ட் பண்ணாதது ஒன்று தான், ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இப்படி இருக்கணும், நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இப்படிலாம் இருந்தினா தான் கரெக்டு அப்படின்னு எல்லாருமே சொல்லி கொடுத்து அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எந்த விஷயத்துக்குன்னா புறத்துக்கு தான் அது எல்லாமே கரெக்டு. நாம் என்ன பண்ணிடுறோம், அது எல்லாமே அகத்துக்குன்னு நினச்சிக்கிறோம். இங்கே அகத்துக்குன்னு எடுத்துக்கும் போது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அகத்துக்கு வந்து எந்த ரூலுமே கிடையாதுங்க. எப்படி நீங்கள் ரூல் போட்டிங்கனாலுமே அது எல்லாமே அங்கே நீங்கள் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அங்கே நீங்கள் நல்லா இருக்க முடியும். அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூலில் நீங்கள் பாஸ் பண்ண பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எதுவுமே வேலைக்காகாது. இப்போ நேற்றுலேருந்து இப்போ வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இப்போ வரலும் எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஐயா வந்து ஞான புரிதல் சொன்னாங்க, அகம்புறம் சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் சரவண அண்ணா வந்து எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொன்னாங்க, நாய்கதைகள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஐயா இன்றைக்கி அகம்புறம் பார்ட் 2 சொன்னாங்க, தாட் அண்ட் திங்கிங் சொன்னாங்க, இப்போ இவங்க நான் யார் சொன்னாங்க, இது எல்லாமே என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான். எந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்கனாலுமே சரி, எவ்வளோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கனாலுமே சரி, எதுக்குமே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வடிவேல் கவனி மாதிரி தான், ஒரு அணியும் பிடுங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே. எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ நீங்கள் போராடினீங்கனாலுமே அந்த போராட்டம் நம்ம முட்டையும் போது உடம்பை தான் கெடுக்குமே தவிர ஒரு மாற்றமும் நிகழவே நிகழாது. மாற்றம் நிகழும், எப்படி மாற்றம் நிகழும், நம்ம உடம்பு கெட்டு போய் உடம்பு வீக்காகிற அந்த மாற்றம் தான் கிடைக்கும் நடக்குமே தவிர வெளியில் புறத்தில் ஒரு சிறப்பான வாழ்வு அப்படின்றது நம்மளால் வாழவே முடியாது. இங்கே அக்செப்ட் மட்டும் பண்ணி பாருங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அக்செப்டுங்கிறது நம்ம மனசில் இப்படி தான் இருக்குது, என் இயல்பு இப்படி தான் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு இப்படி தான் ரியாக்ட் ஆகுது, ஓகே, அந்த ரியாக்டை நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை. புறத்தில் அவங்களுக்கு என்ன வேணும், யாருக்குனாலும் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை டோட்டலாக மாறி போயிடும். எல்லா விஷயத்துக்குமே இந்த மனசு வந்து நீங்கள் மனசை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அதனோட இழுத்து கூட்டு போயிடும். அதே நீங்கள் வெளியில் புறத்துக்கான ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதே மனசே அந்த புறத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு வந்து அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஐடியா, சூப்பர் சூப்பர் ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுற இடம் தான் நமக்கு மெயினே தவிர அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அறிவு வந்து வெளியில் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டோம்னா அது சூப்பராக உங்களுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணிக்காம இப்படி பண்ணு இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பல ஐடியாவை கொடுக்கும். அதனால் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே புறத்தில் மட்டும் இருக்கணும் அப்படின்றத மட்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடிவு பண்ணுறோம்.